அமெரிக்கா மற்றும் உலகின் பல பகுதிகளில் இன்று காலை வாட்ஸ்அப் பயன்பாட்டில் சிக்கல் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் வாட்ஸ்அப் செயலிழந்ததைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பின் வாட்ஸ்அப் சேவைகள் மதியம் 12:10 மணியளவில் சில பயணிகளுக்கு மட்டுமே ஆன்லைனில் செயல்பாட்டிற்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பலருக்கு வாட்ஸ்அப் சேவைகளில் சிக்கல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமின் இணையதளங்களை இன்னும் அணுக முடியவில்லை என்றும் ஒரு சில பயனாளிகள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்கத்தில் உள்ள வாட்ஸ்அப் பயனாளர்கள் இன்று காலை மொபைல் மற்றும் டெஸ்க்டாப்பில் உள்ள அப்ளிகேஷனில் மெசேஜ் அனுப்புவதில் சிக்கல் இருப்பதாக புகார் அளித்து வருகிறார்கள். பிற மெட்டா தளமான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சில சமயங்களில் அனுப்பப்படும் வாட்ஸ்அப் செய்திகள் ஒரு சாம்பல் நிற டிக் அடையாளத்துடன் மட்டுமே காணப்படுவதாகவும் பயனாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பாக கண்காணிப்பு தளமான downdetector.com காலை 10:47 மணிக்கு வாட்ஸ்அப்பில் சிக்கல்களை புகாரளிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 11:11 மணி முதல் ஃபேஸ்புக் மற்றும் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றிலும் இந்த சிக்கல் காணப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் நன்றாக வேலை செய்தாலும் ஒரு சிலருக்கு இந்த சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று ஏற்பட்ட பிரச்சினை குறித்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா இன்னும் அறிக்கைகளை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.